நாட்டின் இன்றைய செய்திகள் குவைத்தில் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் மே மூன்று வரை உள்நாட்டு அல்லது சர்வதேச பயணங்களுக்காக கோவிட் பத்தொன்பது லாக்டவுன் காலத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு உடனடியாக விமான நிறுவனங்கள் முழு பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்று சிவில் விமான ஒழுங்குமுறை டிஜிசிஏ உச்ச நீதிமன்றத்தில் முன்மொழிந்துள்ளது முன்பதிவு பணத்தை திரும்ப பெற முதல் லாக்டவுன் காலகட்டத்தில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதாவது மார்ச் ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது மற்றும் மார்ச் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் மே மூன்று வரையிலான முதல் மற்றும் இரண்டாவது லாக்டவுன் காலங்களில் பயணங்கள் மேற்கொள்வதற்காக பதிவு செய்திருத்தல் வேண்டும் இவர்களுக்கு முழு ரீஃபண்ட் உடனடியாக விமான நிறுவனங்களால் வழங்கப்படும் நிலைக்கு திரும்பும் திட்டத்தின் ஐந்தாம் கட்டத்தில் நிறுவனங்களில் அனைத்து தொழிலாளர்களையும் அனுமதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் இயல்பு நிலை திட்டத்திற்கு திரும்புவதற்கான முந்தைய கட்டங்களில் பணியிலிருந்து விலக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஊழியர்களும் ஐந்தாவது கட்டத்தில் தங்கள் வேலைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று சிவில் சர்வீஸ் பணியகம் தெரிவித்துள்ளது ஐந்தாவது கட்டத்தில் அனைத்து ஊழியர்களின் வருகையும் கட்டாயமாக இருக்கும் மேலும் சிலர் சொல்வது போல் இந்த விஷயத்தை ஊழியர்களின்படி தீர்மானிக்க விடப்படாது குவைத்தில் பிசிஆர் சான்றிதழை வைத்திருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து குவைத் வந்த பயணிகளிடையே பல நோய் தொற்றுகள் கண்டறியப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தவுடன் ரேண்டம் சோதனைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பயணிகள் சோதனை செய்யப்பட்டனர் அதில் சிலர் பிசிஆர் சான்றிதழ் வைத்திருந்தும் கொரோனா நோய் தொற்று வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வெளிநாடுகளில் சில ஆய்வகங்கள் வழங்கிய பிசிஆர் சான்றிதழ்கள் குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக தினசரி செய்தி வெளியிட்டுள்ளது குவாயல் மாணவர்கள் படிப்படியாக பள்ளிக்கு திரும்புவதற்காக பள்ளிகள் நவம்பரில் மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிகளை மீண்டும் திறக்க ஆர்வமுள்ள சில வளைகுடா நாடுகளுடன் சுகாதார அமைச்சகம் இதை தெரிவித்துள்ளது தரவுகளின்படி தொற்று நோய்கள் மற்றும் தடுப்பூசி கிடைப்பது போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினை சரியான நேரத்தில் விவாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு சோதனைகளை செய்ய ஏற்பாடு செய்வதற்கான திட்டத்தை கல்வி அமைச்சகம் உருவாக்கியுள்ளது அரசாங்கத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வேலை அனுமதிகளில் நாட்டிற்குள் நுழையும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதை வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான ஐந்தாண்டு காலத்தில் மொத்தம் எட்டு லட்சத்தி இரண்டாயிரம் வெளிநாட்டவர்கள் குவாய்த்துக்குள் நுழைந்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பணி அனுமதி பத்திரத்தில் நாட்டிற்குள் நுழைந்த வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை பாதி குறைந்து தொண்ணூத்தி ஆயிரமாக குறைந்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரமாக இருந்தது நாட்டிலுள்ள தொழிலாளர் சந்தை ஏற்றுத்தாழ்வுகளை சமாளிக்கும் முயற்சியில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான ஸ்மார்ட் சிற்பு திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக பொது மற்றும் தனியார் துறையில் அதிக வேலைகள் குடிமக்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் தேவையை குறைக்க தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவை பயன்படும் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன போன்று மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள அரப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்